எனக்கு கவலை அளிக்கிறது. ஒரு ஒரு நாளைக்கும் இப்போ குறைஞ்சபட்சம் 1000 பேருக்கு கொரோனா பாசிட்டிவ் என்று பரிசோதனையில் வருகிறது. சென்னை அது சுற்று வட்டாரங்களிலே அதிக அளவில் இருந்தும் மாவட்டங்களில் பிற மாவட்டங்களிலே அந்த அளவுக்கு இல்லை என்று கூறினாலும் இது வேகமாக பரவுகிறது என்று தான் எனக்கு தோன்றுகிறது. அதனால் அரசாங்கம் பரிசோதனையை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். 1 லட்சம் பேருக்கு இந்தியாவிலே பரிசோதனை செய்வது மிகவும் குறைவாக இருக்கிறது. அதிக அளவில் நகர்ப்புறத்தில் மட்டுமல்ல கிராமத்திலும் அதிக அளவில் பரிசோதனை செய்து அந்த கொரோனா பாசிட்டிவாக யார் இருந்தாலும் அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும். ஏன்னா இது வரைக்கும் இன்னும் மருந்து வரலை. அதனால் இந்த இயல்பு வாழ்க்கை இப்போது அவர்கள் வந்து ஒரு அளவுக்கு திறந்து விட்டாலும் அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இதை வந்து நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும், இந்த இயல்பு வாழ்க்கையை கட்டுப்படுத்தணும்னா பொருளாதாரம் பாதிக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். அந்த இயல்பு வாழ்க்கையை கட்டுப்படுத்த வேண்டிய நேரத்தில் கட்டுப்படுத்தி எல்லாருக்கும் ஊக்கத்தொகை கொடுத்துருந்தாங்கன்னா பாதிப்பு இருந்திருக்காரு. அதுதான் காங்கிரஸ் கட்சி இதில் முதல்ல இருந்தே சொன்னோம், ஒரு ஒரு குடும்பத்துக்கும் 7500 கொடுங்கன்னு சொன்னோம். அப்புறம் 2-3 வாரம் கழித்து 10000 கொடுங்கன்னு சொன்னோம். ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் 1000 ரூபாய்க்கு மேலே எந்த ரேஷன் கார்டுக்கும் கொடுக்கல. அதனால் பணத்தை மக்கள் கையில் கொடுத்து இயல்பு வாழ்க்கையை முடக்கினால் அவர்களால் அந்த அவர்கள் வாழ்க்கையை நடத்த முடியும். ஆனால் 4 தூரம் வேலைக்கு சென்று ஊதியம் பெற வேண்டும் என்ற நிலையில் இருப்பவர்களை முடக்கி விட்டுட்டு ஊக்கத்தொகையை கொடுக்காமல் இருந்தால் பொருளாதாரமும் பாதிக்கும், அவர்கள் வாழ்வாதாரமும் பாதிக்கும். அதனால் அதை முதல்ல அட்ரஸ் பண்ணாமல் இவங்க லாக்டவுன் பண்ணது தப்பு. 2வது, இந்த சென்னையில் அந்த கோயம்பேடு கிளஸ்டர்னு சொல்கிறாங்க, ஒரு மாமூலாக சென்றிருந்த லாக்டவுனை உள்ள ஒரு 100 லாக்டவுன்னு அறிவித்து எல்லாரையும் பீதியடைய செய்வச்சு எல்லாரும் திடீர்னு எல்லாரும் திடீர்னு எல்லாருமே வந்து கோயம்பேடுக்கு போய் அங்கே ஒரு கிளஸ்டர் வந்துச்சு. அதனால் இந்த அரசாங்கம் எடுக்கும் முடிவுகளுக்கு ஒரு யோசனை இல்லாத முடிவுகளை எடுத்து ஒரு பிரச்சனையை அவர்கள் நீட்டிக்கொண்டு போகிறார்கள் என்றால் கூறுவேன். சரிங்க சார், இப்போதைக்கு வந்து அரசாங்கம் தளர்த்தல் கொடுத்துட்டு இருக்காங்களே சார், கொரோனாவில் வந்து தளர்த்தல் அறிவித்து எல்லாருமே செயல்பட கொண்டுட்டு வர்றாங்க. இது இதனால் தளர்த்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 2 மாதமாக அவர்கள் வந்து கட்டுப்பாட்டால் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பொருளாதாரம் பாதிக்கப்பட்டதுனால பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரணம் தரவில்லை. நிவாரணம் தராதனால அதனால் நீடிக்க அதனால் இந்த கட்டுப்பாட்டை நீடிக்க முடியாது. அதனால் அவங்க கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள், திறக்க வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்படி திறந்தால் கொரோனா பரவறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பரிசோதனையை அதிக அளவில் செய்ய மாட்டேங்கிறார்கள். அதனால் ஒரு தப்பை செய்தார்கள், அந்த தப்பை வந்து நிவர்த்தி பண்ண வேண்டிய நிலைக்கு இப்போ தள்ளப்பட்டு திருப்பி இன்னொரு தப்பாக ஆகிறது. அதனால் திறக்க வேண்டாம் நான் சொல்லலை, கண்டிப்பாக திறக்கலாம். ஆனால் திறக்கும் பொழுது அதே அளவு நேரத்தில் அதிக அளவில் பரிசோதனை